இன்னைக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வார்ம் அப் பண்ணோம் எக்ஸசைஸ் முன்னாடி. ஸோ வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் பார்ட் ஆஃப் தி பாடி. உங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து வார்ம் அப் பண்ணும். வார்ம் அப் முடிச்சுட்டு மேலே இருக்க பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட் வரைக்கும் ஃபஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருவேன். இந்த கை வந்து கம்மியாகிறதுக்கு அது மாதிரி சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் செஸ்ட் எக்ஸசைஸ் அண்ட் கைக்கு, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது முடிஞ்சிச்சு. இப்போ நார்மல் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்றுன்னா எல்லாம் பார்ட் ஆஃப் தி பாடிக்கும். அண்ட் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தொப்பை எல்லாமே நல்லா கம்மியாகும். ஆப்ஸ்க்காக தான் மோஸ்ட்டாக இது, சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ். ஸோ எல்லாமே கம்மியாகும். பேக் ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஸ் நம்மளோட தொப்பை இல்லாமல் சைட்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக கம்மி பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். இது வந்து எல்லாமே ஷார்ட் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். பட் இது போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes 45 minutes கிட்ட போகும் எக்ஸசைஸ் எல்லாமே சேர்த்து, வார்ம் அப்போடு சேர்த்து, ஃபைனல் ஸ்ட்ரெச்சிங்கோடு சேர்த்து. ஃபைனல் எக்ஸசைஸ் புஷ்அப்ஸ், வால் புஷ்அப்ஸ். இதோடு அதை ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சிடுவோம். வெற்றிகரமாக இன்றைக்கி எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டேன். ரெண்டு எக்ஸசைஸ் தான் பண்ணேன். நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு எக்ஸசைஸாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கே பாருங்கள், பயங்கரமாக வெதிச்சு அவ்வளோதான். நம்ம ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு ட்ரெஸ் பார்த்துட்டு வாக்கிங் பண்ணணும். ஓகே, எக்ஸசைஸ் முடிச்சாச்சு, இப்போ வாக்கிங் கிளம்புறேன். ஸோ வாக்கிங் போயிட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வாக்கிங்க்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் வெயில் வந்துட்டு இருந்தது. அது ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, அதான் எடுத்தேன். ஸோ அவ்வளோதான், வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கடகடன்னு நடந்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங் நம்ம வந்துடுவோம், இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரதுனால கஷ்டமாக இருந்தது, பழகிடும். ஸோ வந்துட்டு அப்படியே வரும்போது இளநி குடிச்சிட்டு, கடையில் இளநி குடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தோசை தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தோசை மாவு, இட்லி பொடி இருக்கு இல்லையா அது, அப்புறம் பெப்பர், முட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தோசை நார்மலாக ஊற்றிட்டு மேலே வந்து எண்ணெய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி மேலே போடுறேன். ஸோ முட்டையை வந்து அந்த எல்லோ எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நல்லா இது மாதிரி, உங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ, குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போடலாம். ஸோ பெப்பர் போட்டு நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டுக்கலாம். ஸோ மேலே லைட்டாக வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா வந்து முட்டை வந்து நமக்கு வேகணும் இல்லையா அதுக்காக. அப்புறம் எடுத்து திருப்பி போட்டுடலாம். கீழே கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து திருப்பி போடுங்க, ஏன்னா முட்டை வந்து அந்த சைடில் நல்லா வேகணும் இல்லையா, ஆஃப் பாயில்டு வந்து நமக்கு பிடிக்காது. ஸோ ஒரு சைடு நல்லா வேகணும் அதுக்காக. அண்ட் இப்போ இருக்க இதில் வந்து நம்ம வந்து ஆஃப் பாயில் இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஸோ டேஸ்டியான பெப்பர் பொடி இட்லி பொடி தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் லஞ்ச் வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் தான். இன்னைக்கு குழம்புன்னு தனியாக எதுவும் செய்யலை, வெறும் தயிர் இருக்குது. பட் பொரியல் வந்து 2 பொரியல். ஸோ அதனால் பொரியல்லையே சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பீட்ரூட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி போட்டு
ஒரு சைட் டிஷ் மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக வெங்காயமும் தக்காளியும் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கேப்சிகம் போட்டு பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன், எண்ணெய் போடாம சிக்கா சப்பாத்தி. ஸோ எண்ணெய் வந்து சுத்தமாக போடுறதில்ல, நம்ம வந்து மாவு பசையும்ல அப்போ எண்ணெய் போட்டோம் இல்லையா, அதோட சரி அதோட எண்ணெய் போட்டுக்கல, அப்படியே பிளெயினாக எண்ணெயே போடாமல் சப்பாத்தி அண்ட் அந்த சப்ஜி அது மாதிரி தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மீட் பண்ணலாம். என்ன சாப்பிட்டாச்சுங்க, டின்னர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ப்ளாக் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நம்ம எக்ஸசைஸும் பண்ணிவிட்டோம், வாக்கிங்கும் முடிஞ்சுது. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7000 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்திருக்கேன். நான் உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ண பாருங்கள். ஸோ 7500 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்துட்டோம், பார்க்கலாம் 8000 நம்ம டார்கெட் வந்து ரீச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக எனக்கு தெரியல, இப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் வாக்கிங், அதனால் எனக்கு வந்து அவ்வளோவா நடக்கிறது கஷ்டமாக தெரியல இப்போது. ஸோ இந்த ப்ளாக் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனால் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.